வணக்கம். வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பகுதி 30. கடந்த பதிவில் சந்திர நீசம் பற்றி சிறு விளக்கம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக செவ்வாய். செவ்வாய் என்பது ஆண் கிரக வரிசையில் வருகிற பாவகிரகம். செவ்வாயை போர்க்கிரகம்னு சொல்லுவாங்க. இராணுவம், போலீஸ் போன்ற அதிகார பதவிகள், ஆளுமை நிறைந்த பதவிகளை தருவதால் மட்டுமல்ல, ஜோதிடத்தில் செவ்வாயை தளபதினு சொல்லுவாங்க, போர்ப்படை தளபதி. ஒவ்வொரு கிரகத்திற்கும் அப்படிப்பட்ட பெயர் உண்டு. ராசான்னா சூரியன், ராணின்னா சந்திரன், இளவரசன்னா புதன். இப்படி கிரகங்களுக்கு பொது பொறுப்பு அல்லது அடைமொழி அல்லது பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில்தான் செவ்வாய் தளபதி ஆகிறார். தளபதினா தலைமை தாங்குபவர், வழி நடத்துகிறவர், வழி காட்டுகிறவர், கட்டுப்படுத்துகிறவர், கடமையை செய்பவர். இப்படி நிறைய விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சரி, நானே சொல்றேன். செவ்வாய் வீடே லக்னம், செவ்வாய் ஆட்சி பலம், செவ்வாய் கேந்திர பலம். செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லீடர் மாதிரி, எங்கே இருந்தாலும் மற்றவர்களை வழி நடத்தும் தகுதி படைத்தவர்கள். அலுவலகமா நிர்வாக பொறுப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருந்தால் நான் சொல்றத கேளுங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. செவ்வாயின் ராசிகள் என்ன? மேஷம், விருச்சகம். செவ்வாயின் லக்னத்தில் பிறந்தவர்கள், அதுவும் மேஷம் விருச்சகம் தான். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நட்சத்திரம் என்னென்ன? மிருகசீரிஷம், சித்திர, அபிட்டம். இந்த மூணும் செவ்வாயின் நட்சத்திரங்கள். ஞாபகம் இருக்குதானே? இந்த மூன்று நட்சத்திரமும் 6 ராசிகளில் இருக்கும். அது எந்த ராசின்னு நினைவில் இருக்கா? இதெல்லாம் துவக்க நிலையில் பேசியது, குறிப்பாக மனப்பாட பகுதி. நீங்க மனசுக்குள்ள சொல்றது காதல விழுது. மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது ரிஷப ராசியில் 2 பாகம், மிதுன ராசியில் 2 பாகம், சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் 2 பாகம், துலாம் ராசியில் 2 பாகம், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் 2 பாதம், கும்ப ராசியில் 2 பாதம் இருக்கு. அப்படின்னா மேஷம் விருச்சக ராசியில் பிறந்தாலும் சரி, மேஷ விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நட்சத்திரங்கள் இருக்கிற ரிஷபராசி, மிதன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்ப ராசியில் பிறந்தவர்களும் ஒரு கமாண்டர் மாதிரி செயல்படக்கூடியவங்க. ஒரு வேலையை கொடுத்தால், பொறுப்பை ஒப்படைத்தால் அதை மற்றவர்கள் துணையோடு செய்து முடிக்கக்கூடியவங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒருவர் சொந்த தொழில் செய்ய முதலாளி யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த அமைப்புகள் முக்கியம். சரி, செவ்வாய் வீசம் இருக்கிற ராசி என்று பார்த்தால் சந்திரனின் வீடான கடகராசி. பொதுவா செவ்வாய் பெண்களுக்கு எதிரான கிரகம். பெண்கள் வாழ்க்கையில் செவ்வாய் கொடுக்கும் நெருக்கடிகள் ஏராளம். ஆண்கள் ஜாதகத்தில் மனைவி கிரகம் சுபுரன், பெண்கள் ஜாதகத்தில் கணவன் கிரகம் செவ்வாய் என்பது நாடி விதி. கவனிக்கணும், நாடி விதி. பாரம்பரிய ஜோதிடத்தில் இருபாலாருக்கும் ஒரே கிரகம், அது சுக்கிரன். அந்தந்த ஜாதகத்தில் 7 அதிபதி யாரோ அவர். என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வரக்கூடிய கணவன் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திர உடல், கௌரவமானவராக, குடும்ப தலைவனுக்கேற்ற குணத்தோடு சம்பாதிக்கும் திராணி உள்ளவனாக வருவார் என்பது விதி. இன்னொன்னு, செவ்வாய் ஆண் கிரகம். பெண்கள் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் வலிமையாக இருந்தால்தான் ஆண்களால் ஆனந்தம் கொண்டாடுகிற ஆண் உறவுகள் அமையும். கணவன் மட்டுமல்ல, நல்ல அண்ணன் தம்பி அமையிறது, பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய் மாமன் உறவு இல்லையா? இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு. ஆண் கிரகங்கள் அதிக அளவில் வலுத்தால் அந்த பெண்ணே புடவை கட்டியதால் பெண், மற்றபடி ஆண் குணத்தோடு இருக்கும். ஆண் கிரகங்கள் என்னென்ன? செவ்வாய், குரு, சூரியன். சரியா? பெண்கள் ஜாதகத்தில் இவர்கள் பலமாக இருந்தால் ஆட்சியோ அல்லது லக்னத்திற்கு 4, 7, 10 இருந்தால் கூட்டுறது, துடைக்கிறது, சமைக்கிறது, ஆடு மாடு குடிச்சு கட்டுறதுன்னு சாதாரண பொண்ணல்ல, அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடியதா இருக்கும். புருஷனுக்கே யோசனை சொல்லும். சரி, பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை தருகிறார்? செவ்வாய் தோஷம் என்கிற பெயரில் திருமண தடை, கணத்தர தோஷம் என்கிற பெயரில் கணவனோடு மனமொத்த வாழ்க்கையை நடத்த விடாமல் தடுப்பது, தங்கள் குணத்தாலும் பிடிவாதத்தாலும் சகிப்புத்தன்மையற்ற நிலையாலும் அனுசரிக்கும் அமைப்பு இல்லாமல் வாழா வெட்டியாக்குவது, பொது சமூகத்தில் பெண்களுக்கான அங்கீகாரமே
மாங்கல்ய பலம், தீர்க்க சுமங்கலி யோகம், அதை மத்தியம வயதில் பறிப்பது, பெற்ற தாயின் அன்பு அரவணைப்பு, பாசத்தை கிடைக்க விடாமல் செய்வது, தாய்ப்பாலற்ற குழந்தையாக வளர வைப்பது, மாற்றான் தாய் யோகத்தை தருவது, தாயை மன நிம்மதி இல்லாமல் தவிக்க வைப்பது என செவ்வாய் ஆண்களை விட பெண்களுக்கே அதிக பாதிப்பு தருகிறார். அதை பற்றிய முழுமையான விளக்கங்களை பின்னால் பேசலாம். கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவார். செவ்வாய் நீச்சம் பெற்றால் செவ்வாயின் மொத்த இயல்புகளும் மாறுமா? தான் தர வேண்டிய பலன்களை தராமல் இருக்குமா என்ற கேள்வி வரும். காரணம், காலம் காலமாக ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் பலமற்ற கிரகம் என்ற கருத்து இருக்கு. இதனால் சொத்துக்கள் சேராதா என்றால் அப்படி அல்ல. நான்காம் பாவம் வலுப்பெற்றிருந்தால் சொத்துக்கள் சேரும். நான்காம் அதிபதி வளமாக இருந்தால் சொத்துக்கள் சேரும். நான்காம் இடத்திற்கு சுபக்கிரக பார்வை இருந்தால் சொத்துக்கள் சேரும். சந்திரன் ஆட்சி உச்சம் லக்ன மறைவு பெறாமல் இருந்தால் சொத்துக்கள் சேரும். இப்படி பல விதிகள் இருப்பதால் தனித்த செவ்வாயை மட்டும் கணக்கில் எடுக்க முடியாது. செவ்வாய்க்கு நிலம் என்பது மட்டுமல்ல, செவ்வாய் அசையாத சொத்துக்களையும் குறிப்பவர். நீங்கள் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லது சொல்ல வேண்டிய கருத்து, ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெறும்பொழுது அதிக அளவில் பட்டா நிலம் வாங்க முடியாமல் போகும். சொந்த இடம் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும் என்று பல காலமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த கட்டம் நகராது. அதையும் மீறி வாங்கிவிட்டால் அதற்காக பட்ட கடன் கடைசி வரை அடையாது, வட்டி வட்டியாக கட்டணும். அல்லது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது என்கிற மாதிரி, ஒரு பள்ளத்தை வெட்டி இன்னொரு பள்ளத்தை மூடுற மாதிரி எதையாவது ஒன்றை விற்று அந்த கடனை அடைக்கணும். சனிக்கு என்ன மாதிரியான எதிர்மறை குணம் இருக்கோ அத்தனை குணமும் செவ்வாய்க்கு இருக்கு. செவ்வாய் வேகம், சனி சுலோ. மற்றபடி கடன், நோய், எதிரி, வழக்கு எல்லாமே இருவருக்கும் பொது. சரி, சொத்துக்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். செவ்வாய் நீச்சம் பெற்றால் கோயில் நலம், அரசாங்க நத்தம் புறம்போக்கு, மடத்து நிலம், இப்படியான நிலங்கள் சேரவும் அதில் வாழ்விடங்கள் அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கோயில் நிலத்தில் வீடு கட்டினவங்க, கோயில் நிலத்தில் சாகுபடி செய்கிறவங்க, கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறவங்க வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்கும். அடுத்து சொந்த பட்டா நிலங்களாக இருந்தால் அந்த நிலம் அந்த ஜாதகர் பெயரில் இல்லாமல் குடும்பத்து உறுப்பினர்கள் பெயரில் இருக்கும். இருந்தால்தான் நல்லது, இல்லைன்னா அதை விற்கிற நிலைமை அல்லது அந்த சொத்துக்களால் பெரிய வருமானம் நன்மை என்று எதுவும் இல்லாமல் இருக்கும். செவ்வாய் சகோதரக்காரகன், சக உதரன், சகோதரன், உதரம்னா ரத்தம். செவ்வாய் பலம் பெற்றால் அழகான தம்பி தங்கைகள் உறவு இருக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்றால் சகோதரம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருப்பார்கள். போலியான அன்போடு, காரணகாரிய உறவுகளோடு, நல்லது கெட்டதுன்னா மட்டும் பெயருக்கு, பெயரை பயன்படுத்தி கொள்வதற்கு பயன்படுவார்கள். ஒரு கல்யாண பத்திரிகையில பெயர் போடுறதுக்கு அப்படி வச்சுங்க. ஆனால் ஜாதகர் வேஷதாரியாக இருப்பார் என்று சொல்ல முடியாது, உண்மையான அன்பை வைத்திருப்பார். ஆனால் எதிர்தரப்பில் அதை அங்கீகரிக்கவோ உணர்ந்து கொள்ளவோ மாட்டார்கள். அந்த உறவுகள் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். செவ்வாய் பலம் பெற்றால் சகோதர உறவுக்கு நல்லதுன்னு சொல்ற அதே நேரம் ஜோதிட ரீதியாக செவ்வாய் அதிபலம் பெறாமல் இருப்பது நல்லது என்கிற ஒரு வாதம் இருக்கு. பலம் பெற்றால் என்ன நடக்கும்? முரட்டுத்தனமும், முடிவுகளில் முதிர்ச்சியின்மையும், அவசரத்தால் அதிக இழப்புகளையும், தவறுகளை துணிந்து செய்யக்கூடியவர்களாகவும், தன் நலம் சார்ந்தே சிந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள். படபடப்பு, சிறுசிறுப்புத்தனம், அடிதடிக்கும் துணிந்தவர்களாக, கௌரவம், தன்னை மிஞ்சி போவதா என்ற ஆதிக்க உணர்வு, வளர விடக்கூடாது தட்டி வைக்கணும் என்கிற பெரியண்ணன் மனப்பான்மையால் கொலைப்பாதகம் செய்யவும் அஞ்சாதவர்களாக மாற்றுவது செவ்வாய். அதனால்தான் செவ்வாய் பலம் பெறாமல் இருப்பது நல்லது என்ற கருத்து. செவ்வாய் எந்த இடத்தில் பலம் பெறக்கூடாது என்பதை பற்றிய விவரத்தை தனித்தலைப்பில் பேசலாம். இப்போ தேய்துறையில் பிறந்தவர்கள் பொறுமையற்றவர்களாக, சின்ன தவறுகளையும் பெரிதாக பேசக்கூடியவர்களாக, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என மட்டம் தட்டி பேசக்கூடியவர்களாக, வாத பிரதிவாதங்களில் எதிராளியை அடக்க காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றோம். அதே சந்திரனுக்கு குருபார்வை இருந்தால், குரு ஒரு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த குணநலன்கள் மாறுபடும். அதாவது பழி சொல்லும் குணம் குறைவாக இருக்கும். எப்படி தேய்வர சந்திரனுக்கு சொல்றோமோ அதே போல் சந்திரன் நீச்சம் பெற்றவர்களும் அவசரக்காரர்களாக, அதிக கோபக்காரர்களாக, முன்விட்டு பின் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். இதே குணம்தான் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் வரும்.
செவ்வாய் வீரம் விவேகம் ஆளுமை அதிகார கிரகம் அல்லவா? நீச்சம் பெற்றால் நேரடியாக ஆதிக்கம் செலுத்த முடியாவிட்டாலும், முகத்துக்கு நேராக கொடும் சொற்கள் கூறாவிட்டாலும், ஏதாவது ஒன்று என்றால் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பாங்க. சரி, இது இந்த அளவில் இருக்கட்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பேசலாம். இதுவரை வெளிவந்த அனைத்து பதிவுகளிலிருந்தும் குருதட்சணை அனுப்புவதற்கான வங்கி கணக்கு விவரங்கள், அனுப்பிய பிறகு வவுச்சர் மற்றும் புகைப்படம் அனுப்ப வேண்டிய மெயில் முகவரி இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் எனக்கு செய்யும் பெரிய உதவியே பதிவுகளை பார்ப்பதோடு நின்று விடாமல் உங்கள் சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலம் அதிக பார்வையாளர்களை சென்றடைய உதவி செய்யுங்கள். சரி, இனி குருதட்சணை அனுப்பியவர்கள் விவரம். சௌபாக்கியவதி இந்திரா ராஜன் ₹1,000, சௌபாக்கியவதி சரஸ்வதி ₹501, திரு ஆர் லோகநாதன் கற்கூடல்பட்டி ராசிபுரம் ₹601, திரு ராமதாஸ் பக்தர் பட்டுக்கோட்டை ₹301, திரு பார்த்தசாரதி திருப்பரங்குன்றம் ₹201, திரு சீதாராமன் தெத்தனூர் நாமக்கல் மாவட்டம் ₹101. குருதட்சணை அனுப்பிவிட்டு புகைப்படம் அனுப்பாத நண்பர்கள் திரு கார்த்திகேயன் ஓனையூர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் ₹1,001, சௌபாக்கியவதி ராஜநந்தினி ₹501, திரு லட்சுமி நாராயணன் ₹501, சௌபாக்கியவதி சந்தியா ₹301, திரு க மணிகண்டன் சண்முகநாதபுரம் காரக்குடி ₹367.15, சௌபாக்கியவதி பி மஞ்சுளா ₹201, திரு ஆர் சிவகுமார் அகமதாபாத் ₹201, திரு வைத்தியராஜ் வேட்டவளம் திருவண்ணாமலை மாவட்டம் ₹200, திரு சிவராம்குமார் விக்ரமசிங்கபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ₹201, திரு சந்தோஷ் நாமக்கல் ₹203, திரு சக்கரவர்த்தி வெங்கடேசன் ₹101, திரு எம் சண்முகம் தாராமங்கலம் ₹101, திரு சே கார்த்திகேயன் புதுக்கோட்டை ₹111, திரு சங்கர வைத்தியநாதன் ₹101, திரு வி சரண் மதுரை ₹101, திரு எஸ் சரவணன் காரைக்கால் ₹201. இன்னும் குருதட்சணை அனுப்பியவர்கள் பட்டியல் அடுத்த பதிவிலும் தொடரும். மேடம், ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.